வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க எல்லா வாசகர்களுக்கும், அம்மாங்களுக்கும், அப்பாங்களுக்கும், பாட்டிங்களுக்கும், தாத்தாக்கும் மனமான நன்றிகளோடு இன்றைக்கி எபிசோடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 150 எபிசோடு மேலே போயிட்டுருக்கு நம்ம சேனலில், 3,00,000 வாசகர்கள் மேலே இருக்காங்க. ஆனாலும் தீராத சந்தேகங்களும் பல பேசப்படாத பிரச்சனைகளும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்களும் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கேள்விகளை, அதாவது உங்கள் கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய கேள்விகளை நான் வந்து எபிசோட்ஸாக தயார் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு புது முயற்சி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒரு எபிசோட். நம்ம சேனலை வந்து யூடியூப்பில் பார்க்காதவங்க, சப்போஸ் நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆடியோ மட்டும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்பாட்டிஃபைல எல்லா எபிசோட்ஸோட பாட்காஸ்ட்டும் இருக்குது. அதேமாதிரி ஆப்பிள் ஸ்டோர்லேயும் பாட்காஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் இல்லை, நீங்கள் ஆடியோ மட்டும்தான் கேட்கணும்னு விருப்பப்படுற வாசகர்கள் அதை நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம எஸ்எஸ் சைல்ட்கேரோட அக்கௌண்ட் இருக்குது, அதையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட்ஸ் அதுலேயும் தினமும் போட்டுகிட்டே இருக்கும். யூடியூப் தான் நம்ம ப்ரைம் சேனல். அதை தவிர யூடியூப்பில் போடக்கூடிய அதே வீடியோஸை ஃபேஸ்புக்லையும் அதே சமயம் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க தயவுசெய்து அதிலையும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி எபிசோடு எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா தாய்மார்களும் வழக்கமாக என்கிட்ட ஒரு கேள்வியை கட்டாயமாக சந்தேகத்தோடையும் பயத்தோடையும் கவலையோடையும் ஒவ்வொரு டைமும் இது கேள்வியாக வைக்கிறாங்க. அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு வரக்கூடிய மோஷன், மலத்தோட கலர் நார்மலாக இல்லையா அப்படின்றது இன்றைக்கி சமுதாயத்தில் குழந்தைங்கள்கிட்ட, அதாவது தாய்மார்கள் எல்லாருமே குழம்பி போகிற ஒரு விஷயம். இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோஷன் கலரை பற்றி தான். என் கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல கலர் அட்டைங்க இருக்குது. ஒவ்வொரு கலர் அட்டையும் எடுத்து மோஷன் இந்த கலரில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு க்ரீன் டிக்கும், அந்த கலர் அபாயகரமாக அல்லது ஆபத்தானதா அப்படின்னா ஒரு சிவப்பு குறியும் வந்து காட்ட போகிறோம். தயவுசெய்து வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். முதல் விஷயம், நார்மல் மோஷன் எந்த கலரில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 அட்டையில் இருக்கக்கூடிய எந்த நிறத்தில் வேணால் மோஷன் இருக்கலாம். ஸோ இந்த நிறம் எதுக்கேற்ற மாதிரி வேறுபடுன்றதை முதல்ல பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கலர் மோஷன் வந்து குழந்தையோட தாய்ப்பால்லேருந்து, தாய்ப்பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அம்மாவோட உணவை பொறுத்து அந்த மோஷனோட கலர் மாறலாம். ஸோ சில சமயம் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கலாம், இது நார்மல். அதே சமயம் சில சமயம் பிங்க் கலரில் இருக்கலாம், இதுவும் நார்மல். அதே சமயம் லேசான மண் கலர் அல்லது களிமண் கலரில் இருக்கலாம், இதுவும் நார்மல். இந்த 3 கலர் மோஷனும் ஏன் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட வயிற்றில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியா மற்றும் பேட் பாக்டீரியா நுண்ணுயிர்களோட அளவு வேறுபடுறதுனால மாறும். அதே சமயம் தாய் உட்கொள்ளக்கூடிய உணவு வகையினால் பாலில் இருக்கக்கூடிய தன்மை மாறுறதுனால வருமே தவிர, சாப்பிட்ற சாப்பாடோட கலர் என்றைக்குமே மலத்தோட கலரை மாற்றாது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, குழந்தையோட மோஷன் கலர் வந்து பச்சை கலரில் இருக்குது சார், பயப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பச்சை கலர் மோஷன் வந்து பொதுவாக இதை பார்த்துட்டு இருக்க எல்லா தாய்மார்களுக்கும் ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் தெளிவாக சொல்கிறேன், பச்சை கலர் மோஷன் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பச்சை கலர் மோஷன் எந்தெந்த குழந்தைக்கு வரும்ன்றதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு தாய்ப்பால் ஊற்ற ஒரு குழந்தைக்கு பச்சை கலர் மோஷன் வந்துச்சு அப்படின்னா, நார்மலாக இந்த கலர் வந்து எதனால் வரும், குழந்தைங்க என்ன சொன்ன மாதிரி பாக்டீரியாவோட அளவு மாறுபடுறதுனால வரலாம், இது நம்பர் 1. ரெண்டாவது விஷயம், சமீபத்தில் உங்கள் குழந்தைக்கு வயிற்றில் அறுவை சிகிச்சை எதுவும் பண்ணியிருந்தாங்கன்னா அறுவை சிகிச்சை முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி பச்சை கலரில் மோஷன் வரலாம், இது ரெண்டாவது விஷயம். 3வது விஷயம், சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு சமீபத்தில் உங்கள் டாக்டர் சளி, இருமல், காய்ச்சல் எதுக்காச்சும் ஆன்டிபயாட்டிக் மருந்து கொடுத்துருந்தாருன்னா அப்பவும் மோஷன் வந்து பச்சை கலரில் வரலாம். இது மட்டும் இல்லாமல் சளிக்கு கூடியக்கூடிய சிறப்பாக இருக்கலாம், அல்லது வயிறு சரியில்லைனா கொடுக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாவாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பச்சை கலரில் மோஷன் வருது சாதாரணமான ஒரு விஷயம், பயப்பட தேவையில்லை. இதே கொஞ்சம் பெரிய குழந்தையாக திடீர்னு ஒரு நாள் பச்சை கலரில் மோஷன் போகிறாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் நேற்று என்ன உணவு கொடுத்தீங்கன்றது தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள். பச்சை கலர் உணவு கொடுத்துருந்தீங்கன்னா நேச்சுரலாக மோஷன் வந்து பச்சை கலர் தான் போகுது. ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. காமனாக நம்ம ஊரில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியும், புதினா சட்னியாக இருக்கலாம், கீரையாக இருக்கலாம், இல்லை குழந்தை சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் இருக்கக்கூடிய கலராக இருக்கலாம், இதெல்லாம் மோஷனை வந்து பச்சை கலராக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாய்ப்பாலும் புட்டிப்பாலும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு மோஷன் பச்சை கலரில் தான் இருக்கும். பச்சை கலர் மோஷன் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பால், 2 வகையான பால் புகட்டக்கூடிய தாய்மார்கள் நாங்கள் வந்து மிக்ஸ்டு ஃபீடிங்னு சொல்கிறோம். இந்த 2 வகையான பால் குடித்தா மோஷன் பச்சை கலரில் போகும். ஸோ பயப்பட வேண்டாம், இதுக்கு ஒரு க்ரீன் டிக். தேங்க்யூ. ரைட், இப்போது மோஷனை பற்றி பேசிட்டோம். ஆனால் இந்த மோஷனில் எதெல்லாம் பயப்படக்கூடிய விஷயங்கள்ன்றத நான் சொல்லலை. முதல் விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே மொதல் 45 நாள்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்றத நீ ஞாபகம் வச்சுக்கணும். மோஷனோட கலரை நிர்ணயிக்க போகிற விஷயம் எது, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு தாய்ப்பால் வந்து எந்த மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் தாய்ப்பால் செரிமானத்திற்கு பித்தம் உணவோட கலந்தால் மட்டும்தான் மலத்தோட கலர் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும்.
ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் செரிமானம் வந்து சரியாக நடக்குது, பிரச்சனை இல்லை, ஆனால் பித்தப்பைக்கும் வயிறுக்கும் தொடர்பு இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் குழந்தைக்கு வந்து மோஷன் எந்த கலரில் போகணும்னா ஒயிட் கலர். இது டெஃபினட்டாக டெஃபினட்டாக ஒரு அபாயகரமான விஷயம். ஸோ வெள்ளை கலர் மோஷன் போச்சுன்னா என்ன சார் பண்ணணும்? மொதல் விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, தினமும் இதே மாதிரி வெள்ளை கலரில் ஒரு சின்ன குழந்தை மோஷன் போச்சு 45 நாளைக்குள்ளே அப்படின்னா, குடலிலிருந்து வரக்கூடிய பித்தம் வயிறில் வந்து சரியாக கலக்கலைன்றதுக்கான ஆரம்ப அறிகுறி. இந்த மாதிரி வெள்ளை கலர் மோஷன் தினமும் போனாங்கன்னா நீங்கள் நிச்சயமாக பயப்படணும். இதை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து கிளே கலர்ட் ஸ்டூல்னு சொல்லுவாங்க. கிளே கலர் அப்படின்னு எதுக்கு சொல்கிறோன்னா, சைனா கிளேன்னு ஒன்று இருக்குது, சைனா கிளே வந்து வெள்ளை கலர் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மோஷனை வந்து கிளே கலர்ட் ஸ்டூல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மோஷன் வந்தால் நீங்கள் டாக்டரை உடனே பார்க்கணும். இந்த மாதிரி மோஷன் வேறு எந்த வயசில் சார் வரும், வந்தால் பயப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வீட்டில் அதிகப்படியாக மாட்டுப்பால் குழந்தைங்க குடித்தாங்க அப்படின்னா மோஷன் வந்து இந்த மாதிரி வெள்ளை கலரில் போகும். தயவுசெய்து ஞாபகம் வச்சுங்க. மூணாவது விஷயம், குழந்தைங்களுக்கு திடீர்னு மஞ்சக்காமலை வந்துச்சு, மோஷன் வெள்ளையாக போகிறாங்கன்னா அது ஒரு அபாய அறிகுறி, உடனே மருத்துவரோட ஆலோசனை நீங்கள் பெற்று ஆகணும். அஞ்சாவது விஷயம், குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் வந்த பிறகு மோஷன் இந்த மாதிரி வெள்ளையாக மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. ஸோ தயவுசெய்து மறக்காதீங்க, வெள்ளை கலர் மோஷன் அபாயகமான அறிகுறி தான் எந்த வயசாக இருந்தாலும். சார் எல்லா கலரையும் பார்த்துட்டோம், வானவல் மாதிரி முத்தாய்ப்பாக ஒரு கலர் இருக்குது, அது எந்த கலர் சார்னு கேட்டிங்கன்னா, எந்த மொழியிலையும் எந்த நாட்டிலையும் எந்த விதமான ஒரு விஷயத்துலையுமே சிவப்பு கலர் அப்படின்றது மோஷனில் நார்மல் கிடையாது அப்படின்றது யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கலர் மோஷன் வந்து வேறு வேறு பருவத்தில் பார்த்தோம் அப்படின்னா, தாய்ப்பால் குடிக்கூடிய வயசில் வந்து குழந்தை வந்து சிவப்பாக மோஷன் போச்சு அப்படின்னா அது ரத்தம் தானே தவிர அது வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து டொமேட்டோ கெச்சப்புக்கும் இடம் கிடையாது, ஜாமுக்கும் இடம் கிடையாது. ஸோ சிவப்பாக திரித்திரியாக போனால் மோஷன் பேர் டிசென்ட்ரின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ குழந்தைங்களுக்கு ஆரம்ப காலத்தில் மோஷன் சிவப்பு கலரில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சு வேண்டிய முக்கியமான விஷயம், பசும்பால் ஒவ்வாமையாக இருக்கலாம். அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய தாய்மார்கள் குடிக்கக்கூடிய பசும்பால் செயல் பசும்பால் மற்றும் பசும்பால்னால் செய்த பொருட்களை எடுத்துக்கிறப்போ மோஷனில் வந்து அந்த பால் வந்து செரிமானமாகாமல் வர்றப்போ இந்த மாதிரி சிவப்பாக வரும். இது நம்பர் ஒன். நம்பர் டூ, கொஞ்சம் பெரிய பசங்க பார்த்தீங்கன்னா எல்லா சமயமுமே எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மற்றும் குழப்பம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு மூணு தடவை குழந்தைங்க மோஷன் போகிறது நார்மல், அந்த மூணு தடவையும் தண்ணியாக போனாங்கன்னா அது கூட நார்மல். மூணு தடவைக்கு மேலே குழந்தைங்க லூஸாக மோஷன் போனாங்கன்னா அதை தான் நாங்கள் வந்து டயரியான்னு சொல்கிறோம், டயரியா தமிழில் வயிற்றுப்போக்கு. இதே மோஷன் சப்போஸ் மூணு தடவைக்கு மேலே போகிறாங்க, அதில் கொஞ்சம் ரத்தம் கலந்து வருது, அல்லது குழந்தைங்களுக்கு காய்ச்சலோ மோஷனில் சளியோ இருந்துச்சு அப்படின்னா அது தான் டிசென்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ எந்த காலத்துலேயுமே மோஷன் வந்து இந்த கலரில் வரக்கூடாது. தினமும் ரெட்டாக மோஷன் போனாங்கன்னா வயசுக்கேற்ற மாதிரி நோய்கள் வேறுபடுமே தவிர, அறிகுறின்னு சொல்லக்கூடிய இந்த சிவப்பு அறிகுறி என்றைக்குமே நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். மோஷன் கலர்லேயே இவ்வளோ விஷயங்களை வந்து டாக்டரால் கண்டுபிடிக்கணுன்றப்போ கண்டுபிடிக்க முடியுன்றப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை நான் சொல்லிட்டேன். மோஷன் எத்தனை தடவை போனால் பயப்படணும்னு சொன்னேன். அதே மாதிரி குழந்தைங்க நைட் டைமில், ரெண்டு வயசு மூணு வயசில் குழந்தைங்க நைட் டைமில் எந்திரிச்சு மோஷன் போகிறாங்க ஒவ்வொரு டைமும் அப்படின்னு சொன்னால் அது அபாயகர அறிகுறி. அதே சமயம் மோஷன் வந்தாங்கன்னா நான் உடனே போகணும் உடனே போகணும் உடனே போகணும்னு ஓடினாங்கன்னா அது ஒரு அபாயகமான அறிகுறி. குழந்தைங்க தண்ணியாக மோஷன் போனாங்க அதில் ரத்தம் கலந்ததான அறிகுறி தான். அதே சமயம் எடை குறைவு இருந்தாலும் அது ஒரு அபாயகரமான அறிகுறி தான். மோஷனை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், அதில் வந்து ஒரு எல்லையே கிடையாது. ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல வந்த முக்கியமான விஷயங்களை கலரோடு உங்ககிட்ட காட்டணும் ஆசைப்பட்டதுனால தான் இந்த எபிசோட் பண்ணேன். தொடர்ந்து சேனலை பாருங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கிலீஷ்லேயும் இப்போ எபிசோட்ஸ் வரப்போகுது, தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, அதை வச்சு நான் அடுத்த எபிசோட்ஸ் கட்டாயம் பண்ணுறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் தனசேகர்.